நாம் கடந்து போகிற பாதை சில நேரங்களில் ரொம்ப கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. மனிதர்கள்லாம் நம்ம கைவிடும் போது இல்லைனா எல்லா பக்கமும் பிரச்சனை நம்ம நெருக்கும் போது நான் நம்புகிற ஒரே நம்பிக்கை ஆண்டவர் தான், கர்த்தர் தான் நம்முடைய நம்பிக்கை. அப்படி ஒருத்தரோட லைஃப்பில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. யாருடைய லைஃப்பில் தெரியுமா? வாஷிங்டன், ஜார்ஜ் வாஷிங்டன். யார் அவர்? அமெரிக்க ஐக்கிய தேசத்தினுடைய முன்னாள் ஜனாதிபதி. எப்படியாகிலும் அமெரிக்க தேசத்தில் அமெரிக்க அரசாங்கம், குடியரசு அரசாங்கத்தை உருவாக்கணும் என்பதில் மிகவும் கவனமாய் போராடி கொண்டிருந்தவர் தான் வாஷிங்டன் அவர்கள். நிறைய பிரச்சனை அவருக்கு, நிறைய போராட்டம். ஒரு முறை நிறைய சத்துருக்களால் அவர் சூழ்ந்து கொள்ளப்பட்டார். மூணு பக்கமும் அவருடைய எனிமிஸ் அவளை சுத்திட்டாங்க. ஒரே ஒரு வழிதான் இருக்குது அவர் தப்பிச்சு போறதுக்கு. அது என்ன வழினா மரண பள்ளத்தாக்கு. உறைந்த பணி உள்ள ஒரு ஆறு, அது மத்திரம்தான் அவருக்கு வழி. வழியை தவற விட்டுட்டு மற்ற மூணு பக்கம் எப்படி போனாலும் வீரர்கள் அவரை சுற்றி வளைத்துக் கொள்வார்கள், எதிரிகள் சுற்றி வளைத்துக் கொள்வார்கள். என்ன செய்யறதே தெரியல. ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் இந்த மூன்று வழியும் அடைபட்டிருக்குது, இப்பொழுது ஒரே ஒரு வழிதான் தனக்கு முன்பதாக இருக்கிறது. அந்த வழியும் மரண வழி. அந்த ஆற்றுக்குள்ளே குளிர்ந்த உறைந்த பனியிலிருந்து அந்த ஆற்றை கடக்கும் போது உறைஞ்சு போய், இந்த இரத்தம் உறைஞ்சு போய் மரித்து போகக்கூடிய நிலைதான். அந்த ஆபத்தான நிலையை கடக்கணும். இப்போ ஒரு முழங்கால் படிக்கிட்டார், ஆண்டவரை பார்த்து கூப்பிட்டார், ஆண்டவரே எப்படியாகிலும் இந்த அமெரிக்க தேசம் ஒரு குடியரசு ஆட்சி அமைக்கணும், இந்த மக்களுக்கு சமாதானமான ஒரு வாழ்க்கை கிடைக்கணும், இந்த அமெரிக்க ஐக்கிய தேசம் மற்ற தேசங்களுக்கு மாதிரியான ஆசீர்வாதமான தேசமாக மாறணும் தான் இவ்வளவு நான் போராடி இருக்கிறேன். இப்பொழுது எனக்கு ஒரு கடைசி சான்ஸ் ஆண்டவரே, எதிரிலிருந்து நான் காப்பாற்றப்படணும். இந்த பள்ளத்தாக்கிலிருந்து, இந்த மரண பள்ளத்தாக்கிலிருந்து, இந்த மரணம் ஏற்படுகிற சூழ்நிலை ஏற்படுத்துகிற இந்த உறைந்த பணியிருந்த ஆற்றை நான் கடந்து போவதற்கு நீர் எனக்கு பலன் கொடு. நான் ஒரு மனிதனாக இதை கடந்தால் நிச்சயமாக நான் மரித்து போவேன். நீர் தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும். உம்மை நம்பி இதை கடக்க போகிறேன் என்று ஒரு ஜபம் செய்துவிட்டு அந்த ஆற்றை கடக்க துவங்கினார். உண்மையிலே அந்த உறைந்த பணி நிறைந்த அந்த ஆற்றை ஒரு மனிதன் கடந்து முடிவதற்குள்ளே இரத்தம் உறைஞ்சு போய் செத்து போயிடுவான். ஆனால் ஜார்ஜ் வாஷிங்டன் எந்த விதமான பிரச்சனை இல்லாதபடி சக்சஸ்ஃபுல்லாக அந்த ஆற்றை கடந்து அக்கறை போய் சேர்ந்தார். இன்றைக்கு அமெரிக்க ஐக்கிய தேசம் ஒரு குடியரசு தேசமாக இருக்குதுன்னு சொன்னால், மகிழ்ச்சியான தேசமாக இருக்குன்னு சொன்னால், அதற்கு காரணம் ஜார்ஜ் வாஷிங்டன் அவருடைய அந்த விடாமுயற்சி, கூடவே அவருடைய ஜபம், பிரார்த்தனை. ஒரு மிக உயர்ந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் இது. அன்பிற்குரியவர்களே, வேதம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி யார் கூப்பிட்டாலோ அவர்களுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார், அவர்களுக்கு அற்புதம் நடக்கிறது. அந்த விதத்தில் நெருக்கப்பட்ட சூழ்நிலையில் ஜார்ஜ் வாஷிங்டன் அவர்கள் ஜெபித்தார்கள். அந்த மனிதனுக்கு தேவன் இரக்கம் செய்தார். அவருடைய ஜெபம் கேட்கப்பட்டது, அவருடைய பிரார்த்தனைக்கு பதில் கிடைத்தது. சக்சஸ்ஃபுல்லாக அவர் கடந்து வந்தது மாத்திரமல்ல, அமெரிக்க ஐக்கிய தேசத்தில் மறக்க முடியாத பதிவுகளை அவர் உண்டு பண்ணினார். இந்த சாட்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரரே, நண்பரே, தோழரே, உங்கள் வாழ்க்கையில் கூட நிறைய நெருக்கடிகள் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம். இதுக்கு நடுவில் நீங்கள் தேவன் மேல் நம்பிக்கை வச்சு அவரையே நோக்கி பாருங்க. அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களை பலப்படுத்துவார், அவர் உங்களை உயர்த்துவார். உங்களுக்கான எல்லா இக்கட்டு நெருக்கடியிலிருந்து அவரே உங்களை காப்பாற்றுவார். நிறைய தருணங்களிலே நாம் கைவிடப்படுகிறோம். இவங்க எனக்கு உதவி செய்வாங்க, எங்களுடைய அம்மா உதவி செய்வாங்க, அப்பா உதவி செய்வாங்க, அண்ணன் உதவி செய்வாங்க, நண்பன் உதவி செய்வான்னு சொல்லி நம்பி நாம் நிர்கதியான நிலையில் விடப்படுகிறோம், நிர்பந்தமான சூழ்நிலையிலே வாழ்கிறோம். அப்படிப்பட்ட நிலையில் ஒருவேளை நிற்கக்கூடுமானால் நீங்கள் மறந்து விடக்கூடாது. அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் ஆவலாக இருக்கிறார். அவர் உங்களை காப்பாற்றுவார். எல்லா இக்கட்டு நெருக்கடிந்து அவரே உங்களை தூக்கி நிறுத்துவார். ஆகவே நிச்சயமாக இயேசு கிறிஸ்துவை நம்பர்களுக்கு விடுதலை உண்டு என்பதை நாம் மறந்து விடாமல் அவரே நோக்கி பார்ப்போம். அவர் சகல காரியத்திலேயும் விடுதலை கொடுத்து நம்மை அற்புதமாய் நடத்துவார். காட் பிளஸ் யூ.